வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் வரலாற்றை நோக்கி இந்த பாடத்தோட இரண்டாம் பகுதியை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல் சக்கரங்கள். முத முதல்ல மனுஷங்க எப்படி சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மலை மேலே இருந்து கற்கள் உருண்டு விழுகுது, அதை பார்த்தோன்னே இது உருண்டையாக இருக்கிறனால தான் வந்து மேலேருந்து உருண்டுகிட்டே வருது. அப்போது இந்த மாதிரி உருண்டை வடிவமாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உருண்டு போகும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கல்லை வச்சு என்ன பண்ணாங்கன்னா வட்டமாக சக்கர மாதிரி செதுக்குனாங்க. அது வந்து முதல்ல கல் சக்கரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மரத்தால் வந்து சக்கரத்தை செஞ்சாங்க. இதுதான் வந்து மனுஷனோட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது அப்படின்னா சக்கரம். மண்பாண்டம். மனுஷங்களோட பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று எது தெரியுமா? மண்பாண்டங்கள். சுடப்பட்ட பானை வந்து உறுதியாகவும் அழகாகவும் இருந்திருக்கு. கற்கால மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அவங்களாகவே செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கற்களை வச்சு வீடுகள்லாம் கட்டினாங்க. அந்த வீடுகளுக்கு மேலே கூரைகள், குச்சிகள், அதுக்கப்புறம் பொருட்கள் இதெல்லாம் போட்டு அதை வந்து மேலே வந்து கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் வந்தனால தான் வந்து மனுஷங்க வந்து ஒரு இடத்துல நிலையாக தங்கி இருக்க ஆரம்பித்தாங்க. வரலாற்று காலம்னா எது அப்படின்னா ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம்தான் வரலாற்று காலம். மக்களோட வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலை, கட்டிடக்கலை, இலக்கியம் இது எல்லாமே அறிந்து கொள்ள இந்த ஆவணங்கள் நமக்கு உதவியாக இருக்குது. மனிதர்களோட வாழ்க்கையில் விவசாயம் அப்படின்றது ஒரு முக்கியமான செயல்பாடாக இருந்தது. அவங்க பயிர் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விதைகள்லாம் விதைத்து அறுவடை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆற்று பக்கத்தில் வந்து பயிர்கள் வந்து நன்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா அங்கே தண்ணி நிறையா போகுதுல, அதனால வந்து அங்கே பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால அவங்களுக்கு ஆற்றங்கரையோரமாக வாழ்கிறது வந்து ரொம்ப வசதியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறந்தவர்களோட உடல்களெல்லாம் பானைகளில் வச்சு பூமிக்குள்ளே புதைச்சி வச்சாங்க. அதுதான் வந்து முதுமக்கள் தாளிகள் என அழைக்கப்பட்டன. இப்போ வந்து நிறைய அகழ்வாராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அங்கெல்லாம் நிறைய முதுமக்கள் தாளிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முதுமக்கள் தாளிகளோட நிறைய மனிதர்களுடைய எலும்பு கூடுகளும் கிடச்சிருக்கு. அதெல்லாம் எப்படி அப்படின்னா அவங்க இந்த இறந்தவர்களை வந்து அந்த பானைகளில் வச்சு புதைச்சினால தான் வந்து இப்போ தேடி கண்டுபிடிக்கும் போது அது நமக்கு கிடைக்கிது. அதிலிருந்து அந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனுஷன் வந்து நேராக நிமிர்ந்து நடந்தான். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து பூமி முழுவதும் பரவி வாழ ஆரம்பித்தான். சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் விவசாயத்தை வந்து செய்ய கற்றுக்கிட்டான். அப்போல இருந்து 300 ஆண்டுகளுக்கு பின் நாகரிகங்கள் வந்து வளர தொடங்கியிருக்கு. மனிதனோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னா மனிதன், குடும்பம், சமூகம், கூட்டுறவு, நிர்வாகம் இந்த மாதிரி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டம் மற்றும் உலோக பாத்திரங்கள் இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கிறது. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டம் அப்புறம் உலோக பாத்திரங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் இந்த மாதிரி பொருட்களை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. புதிய கற்காலத்தின் கடைசியில் அதாவது இறுதியில் தான் வந்து செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காலத்தில் வந்து கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன. எந்த காலத்தில்? இந்த புதிய கற்காலத்தில். இக்காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. செம்பை பயன்படுத்தின காலம்தான் வந்து செம்பு காலம். செம்பு, துத்தநாகம், வெள்ளி இது எல்லாமே ஒன்றாக கலந்த போது வெண்கலம் தயாரிக்கப்பட்டது. வெண்கலம் எந்த உலோகங்கள் கலந்து வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னா செம்பு, துத்தநாகம், வெள்ளி இந்த 3 உலோகங்களும் கலந்தனால தான் வந்து வெண்கலம் கிடைக்குது. வெண்கல கருவிகள் பயன்படுத்த காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்பட்டது. செம்பு பயன்படுத்தப்பட்ட காலம் செம்பு காலம், வெண்கலம் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம். வெண்கல காலத்துக்கு பிறகுதான் வந்து மனிதர்கள் வந்து இரும்பை கண்டுபிடிச்சு இரும்பு கருவிகள், ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்த தொடங்கினாங்க. இந்த காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. இரும்பை பயன்படுத்த ஆரம்பித்த காலம் என்ன காலம்? இரும்பு காலம். இந்த காலத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாய கருவிகள் இது எல்லாமே இரும்பால் செய்யப்பட்டன. அதுக்கப்புறம் பல்வேறு உலோக கலவையை பயன்படுத்தி அப்புறம் ஆயுதங்களை செஞ்சாங்க. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உடைந்த பானை துண்டுகள், உலோகப் பொருட்கள் இது எல்லாத்தையும் நீங்களும் வந்து சேகரிக்கலாம்.
இதில் பெரும்பாலான பொருட்கள் தரையிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றன. இத்தகைய பொருட்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. அருங்காட்சியகம்னா என்ன? மியூசியம். மியூசியத்தில் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி ஆகிய இடங்களில் கடந்த காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. எந்தெந்த ஊரில் எல்லாம் தேடி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி. இப்போதும் இந்த இடங்களில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னமும் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஆராய்ச்சி, அதாவது அகழ்வாராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருந்து நிறைய வந்து பழங்காலத்தில் பயன்படுத்த பொருட்கள்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. தொல்லியல் அகழாய்வுகள். நீங்கள் பழமையான வரலாற்று சிறப்புடைய பொருட்களை கண்டெடுத்தால் அதனை சேகரித்து சேமிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு ஒருவேளை அந்த பழங்காலத்தில் பயன்படுத்துகிற பொருட்கள் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் பத்திரமாக வச்சுருங்க. இங்கே வந்து ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து அரிக்கமேடில் கண்டுபிடிச்ச பொருட்கள்லாம் இருக்குது. இது கீழடியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி. வரலாற்றுக்கு முந்தைய காலம். பழங்கற்காலம் 10,000 பொது ஆண்டுக்கு முன். இடைக்கற்காலம் 8,000 பொது ஆண்டுக்கு முன். புதிய கற்காலம் 10,000 முதல் 4,000 வரை பொது ஆண்டுக்கு முன். செம்புக்காலம் 3,000 முதல் 1,500 வரை பொது ஆண்டுக்கு முன். இரும்புக்காலம் 1,500 முதல் 600 வரை பொது ஆண்டுக்கு முன். வரலாற்று நிகழ்வுகளை அது நிகழ்ந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்துவது கால வரிசை முறை என்று அழைக்கப்படுகிறது. கால வரிசை முறை என்றால் என்ன அப்படின்னா வரலாற்று நிகழ்வுகளை அது நிகழ்ந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்துவது கால வரிசை முறை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே கொடுத்துருக்காங்கலாம் ஒரு சார்ட்டு, இதுதான் வந்து இந்த கால வரிசை முறை. நாணயவியல் என்றால் என்ன அப்படின்னா நாணயங்களை பற்றி படிப்பது நாணயவியல் ஆகும். உலோகம் முதல் காகிதம் வரை எல்லா வகை நாணயங்களும் அக்காலத்தின் அரசர்கள், காலம், பொருளாதார நிலைமைகள் பற்றி அறிய உதவுகின்றன. ஒரு அரசனின் ஆட்சி காலம் மக்கள் சமுதாய நிலை பற்றி பாறைகளிலும் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டவை கல்வெட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு அரசனை பற்றி அவனோட ஆட்சி காலம், மக்கள், அதனுடைய சமுதாய நிலை, இது எல்லாத்தையும் வந்து பாறைகள்லையும் சுவர்கள்லையும் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. அதைத்தான் வந்து கல்வெட்டுக்கள் அப்படின்றாங்க. பொதுவாக இவை கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கோவிலில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும். கைவினை பொருட்கள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், சிலைகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், எழுதப்பட்ட ஆவணங்கள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்க உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்கள் ஆகும். வரலாற்றை கட்டமைக்க உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா கைவினை பொருட்கள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், சிலைகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், எழுதப்பட்ட ஆவணங்கள், இது எல்லாமே வந்து வரலாற்றை கட்டமைக்க உதவும் மதிப்புமிக்க ஆவணங்கள். எனக்குட்டீஸ், இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் சக்கரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்களா? இதே போல் இன்னும் பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.